அத்தியாயம் எழுபத்தி மூன்று பலனை எதிர்பார்க்காதே ஆச்சாரியர் நாராயணமூர்த்திக்கு கீதையின் ஞானம்ங்கிற வெப்சைட் மூலமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அதுல பல பேர் இதுவரைக்கும் ஆச்சாரியரை பார்த்தது கூட கிடையாது எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லி கீதம் மூலமா தீர்வு கண்டுபிடிக்க விரும்பினாங்க ஆனா ஆச்சாரியர் பல சமயங்கள்ல நாம ஏதாவது தப்பா சொல்லிடுவோமோ இல்ல நாம சொல்றத மக்கள் தப்பா எடுத்துப்பாங்களோன்னு நினைச்சு பயந்தாரு அதுலயும் குறிப்பா குழந்தைங்கக்கிட்ட நாம் ஏதாவது சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நினச்சாரு ஏன்னா குழந்தைங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது சரியாக தப்பான்னு கூட பார்க்காம தங்களோட வாழ்க்கை முழுசுமே அதை உண்மையாக நினைப்பாங்க இந்த தலைமுறை குழந்தைகள் எல்லாருமே மன அழுத்தத்திலையும் பதற்றத்திலையுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நாம் எதையாவது சொல்கிறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிக்கணும்னு ஆச்சாரியர் நினச்சிக்கிட்டு இருந்தார் திடீர்னு ஆச்சாரியர் ஏன் குழந்தைகளை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா காரணம் இருக்குங்க அடுத்த வாரம் போர்டு எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்காக ஒரு ஸ்கூலில் கீதை மீட்டிங் நடக்கப் போகுது போர்டு எக்ஸாம் எழுதுகிற பசங்களோட மன அழுத்தம் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைங்க பயப்படுறாங்களோ இல்லையோ அந்த குழந்தைங்களோட பெற்றோர் எக்ஸாமை நினச்சி ரொம்பவே பயப்படுறாங்க ஸ்கூலில் மீட்டிங்கை நடத்த சொல்லி ஆச்சாரியரை கூப்பிட்டது ஷீலா அவங்க ஆச்சாரியரோட வாசகர்கள் ஒருத்தவங்க அவங்க ஒரு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக வேலை செய்கிறாங்க அவங்க தான் ஆச்சாரியர்கிட்ட உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கீதையோட உபதேசத்தை பற்றி போர்டு எக்ஸாம் எழுத போகிற குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் அது மூலமாக அவங்களோட பதட்டம் குறையும்னு கேட்டுக்கிட்டாங்க நம்ம ஆச்சாரியர் தான் எப்போவும் குழந்தைகளுக்கு மத்தியில் கீதையோட உபதேசத்தை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாரே குழந்தைங்க கீதையை ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு சொல்லி கொடுப்பார் அந்த குழந்தைகளுக்கு மனசில் ஏற்படுற கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிக்கிறது மூலமாக புதுசாக ஒன்று கற்றுப்பாங்கன்னு அவர் நினைப்பார் ஆச்சாரியரை பேச அழைக்கும்போது குழந்தைகளோட எக்ஸாம் ரிசல்ட் நல்லா இல்லைன்னா அவங்க டிப்ரெஷன் ஆகக்கூடாதுன்னு அவங்க கிட்டே சொல்லுங்க அப்படின்னு ஷீலா ஆச்சாரியர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க ஷீலா சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க இப்போ இருக்கிற பசங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி தப்பான முடிவு எடுத்துட்டுறாங்க ஷீலா எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னு ஆச்சாரியர் புரிஞ்சுக்கிட்டார் ஷீலா கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆச்சாரியருக்கு அவரோட சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வர ஆரம்பிச்சுது ஆச்சாரியர் நாராயணமூர்த்தி அப்போ எட்டாவது படிச்சுக்கிட்டு இருந்தார் அவரோட அண்ணன் மதியழகன் பத்தாவது படிச்சார் இப்போ இருக்கிற மாதிரி அந்த காலத்து பசங்க கிட்ட போட்டி பொறாமெல்லாம் இருக்காது பெரும்பாலான அப்பா அம்மாவும் பசங்களோட படிப்பை பற்றி அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய பேர் அப்போ வறுமையில் இருந்தாங்க அப்படியே அவங்க பணக்காரங்களாக இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கெல்லாம் பசங்களை தனியாக அனுப்ப மாட்டாங்க அப்போல்லாம் பத்தாவது பாஸ் பண்ணாலே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது உறுதி அதுக்கு காரணம் அப்போ படித்தவங்க ரொம்பவே கம்மி ஆச்சாரியரோட அண்ணன் மதியழகன் நல்லா படிப்பார் பத்தாவதுல எப்படியாவது பாஸ் ஆகி கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிறது தான் அவரோட குறிக்கோளாக இருந்துச்சு தேர்வு வர இன்னும் ஒரு வாரம்தான் இருந்துச்சு அப்போ தான் அந்த ஏரியா முழுக்க ஒரு புது வைரஸ் காய்ச்சல் பரவுச்சு அந்த வைரஸ் ரொம்பவே ஆபத்தானது அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க அந்த நேரத்தில் டாக்டர்களோ மருத்துவ வசதியோ அதிகமாக இல்லை சில சமயம் சாதாரண குணப்படுத்தக்கூடிய நோய்கள் கூட முறையான சிகிச்சை இல்லைன்னா மக்களை கொண்டுரும் ஆச்சாரரோட குடும்பமும் அந்த வைரஸ் காய்ச்சலில் மாட்டிக்கிச்சு அதில் மதியழகன் ரொம்ப பாதிக்கப்பட்டார் தன்னால் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிருமோன்னு மதியழகன் ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தார் அந்த நோயிலிருந்து அவர் தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நினச்சாங்க அவரோட கண்டிஷன் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போச்சு மதியழகனால் அந்த எக்ஸாமே எழுத முடியல அந்த பரீட்சை முடிஞ்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் அவரோட உடம்பு சரியாச்சு அவர் உயிர் பழச்சதை நினச்சி எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் தன்னால் எக்ஸாம் எழுத முடியலையே தன்னோட ஒரு வருஷ உழைப்பு வீணாக போயிருச்சேன்னு நினச்சி அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார் அந்த விஷயம் அவரை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிருச்சு அவரு திரும்ப படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு யார்கிட்டயுமே பேசாம எப்பவும் சோகமா அவரோட ரூம்லயே தனியா இருப்பார் இதெல்லாம் பார்த்து அவரோட அப்பா மனசு தாங்காம அவரோட டீச்சர் அருணாச்சலத்துக்கிட்ட போய் சொன்னார் இந்த உலகத்துலயே மதியழகன் அதிகமா மதிக்கிறது அவரை மட்டும்தான் அவர் எல்லாருக்கும் ஆசிரியரா இருந்தாலும் மதியழகன் மனசுல அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு அதே போலதான் அவருக்கும் மதியழகனை ரொம்ப பிடிக்கும் உடனே அருணாச்சலம் சார் நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு அங்கிருந்த மதியழகனோட நிலைமையை நேரில் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மெதுவாக அவர் மதியழகனோட தலையில கையை வச்சு எப்படி இருக்க மதியழகன்னு கேட்டார் அவர் கேட்டதும் மதியழகன் சின்ன பையன் மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு சமாதானம் ஆனதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இனிமே எனக்குன்னு எதுவுமே இல்லை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தேன் இப்போ எல்லாமே வேஸ்ட்டாக போயிருச்சு அப்படின்னு சொன்னார் அதுக்கு அருணாச்சலம் சார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன இந்த வசனத்தை சொன்னார் பிரதாவின் மகனே மூ உலகங்களிலும் நான் செய்ய வேண்டிய கடமை ஏதுமில்லை எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ ஏதுமில்லை இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டுள்ளேன் இதை நமக்கு புரியுறா மாதிரி சொல்லணும்னா அர்ஜுனா இந்த மூணு எனக்கு எனக்குன்னு எந்த கடமையும் கிடையாது என்னால அடைய முடியாததுன்னு எதுவும் கிடையாது ஆனா நான் என்னோட கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கர்மாவோட முக்கியத்துவத்தை பத்தி அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதா சொன்னார் கடவுள் கூட தன்னோட கடமையை செய்யும்போது மனுஷங்களான நாம மட்டும் ஏன் அதை செய்யாமல் தப்பிக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு மாணவனோட கடமை கஷ்டப்பட்டு படிக்கிறது தானே தவிர தேர்ச்சி பெறணுங்கிறதுக்காகவோ இல்லை வேலைக்கு போகணுங்கிறதுக்காகவோ இருக்கக்கூடாது நாம செய்கிற கடமையோட விளைவு என்னவா இருக்கும்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அது அவனோட கடமைங்கிறதுனால அவன் விடாமுயற்சியோட படிக்கணும் நீ வருஷம் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த ஆனால் தேர்வு எழுதுகிற நேரத்தில் உனக்கு உடம்பு சரியில்லாம போனாலோ வேறு ஏதோ ஒரு காரணத்தால் உன்னால் தேர்வு எழுத முடியாமல் போனாலோ நீ தேர்வில் தோல்வி அடைஞ்சாலோ உன்னோட மதிப்பெண் குறைஞ்சாலோ அதை நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருசு இந்த ஒரு தேர்வு மட்டுமே உன்னோட எதிர்காலத்தை நிர்ணயிக்காது அது ஒரு சின்ன பகுதி தான் அதோட விளைவு என்னவா இருக்கும்னு அதை நினச்சி கவலைப்படாமல் நாம் நேர்மையாக உழைக்கணும் முடிவை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும் இதுதான் புத்திசாலித்தனம் எல்லாத்துக்கும் பயந்து செய்ய வேண்டிய கடமையை விட்டுட்டு உட்கார்ந்து புத்திசாலித்தனம் கிடையாது அது ஒரு கோழைத்தனம் கடவுள் கர்மயோகிகளை தான் நேசிக்கிறாரு ஏன்னா அவரு தன்னுடைய கடமையை விட்டுட்டு தப்பிச்சு ஓட மாட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சார் ஒருவேளை அருணாச்சலம் சார் சொன்னதை நம்ம ஆச்சாரியரும் பக்கத்துல இருந்து கேட்டதால தான் அவருக்கு கீதையை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வந்துச்சோ என்னவோ தெரியல அதுக்கப்புறம் மதியழகன் திரும்பவும் பத்தாவது படிச்சு நல்ல மதிப்பெண்ணோட பாஸ் ஆனார் பத்தாவது முடிச்ச உடனே அவர் வேலைக்கு போகாம மேல தொடர்ந்து படிச்சார் ஏன்னா நாம ஒரு தடவை வேலையில் சிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கணும்னு நினச்சா கூட படிக்க முடியாது இதையெல்லாம் நினச்சி பார்த்த ஆச்சாரியர் முகத்துல புன்னகை வந்துச்சு அப்படியே தன்னோட டைரியை எடுத்து அடுத்த வாரம் ஷீலாவோட பள்ளிக்கு போகணும்னு குறிச்சு வச்ச ஆச்சாரியர் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மன வலிமையையும் தரணும்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டார்